இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ட்ராமாட்டிக் ஃபார்ம் த அப்சர்ட் ட்ராமா. அண்ட் வெல்கம் டு அப்சர்ட் ட்ராமா. இந்த ட்ராமா வந்து எப்போ எமர்ஜ் ஆகுதுன்னா ஏர்லி 50s சொல்லலாம். ஸோ அப்போ இருந்த குரூப் ஆஃப் ட்ராமாட்டிஸ்ட் வந்து நிறைய அப்சர்ட் ட்ராமா வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த அப்சர்டு ட்ராமான்ற வேர்டை வந்து ஃபஸ்ட்டு யார் வந்து காயின் பண்ணுறாருன்னா ஆல்பர்ட் காமஸ்ன்றவர் தான் வந்து காயின் பண்ணுறாரு. இந்த அப்சர்டு அப்படின்டா என்ன அதுண்டா, ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு குழப்பமான சூழ்நிலையில் ஒரு டிட்டர்மினேஷனோட ஒரு உறுதியோடு இருக்கிற ஒரு மனிதன் வந்து தன்னுடைய பர்பஸ் அவனுடைய ஆர்டர் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்படுற ஒரு டென்ஷனான சிச்சுவேஷனை தான் வந்து அப்சர்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முரண்பாடான சூழ்நிலையில் ஒரு மனிதன் அவனுடைய ஆக்ஷன் அவனுடைய ஆஸ்பிரேஷன் எல்லாமே வந்து ஒரு எதிர்மறையாக வந்து மாறும். ஸோ இந்த நேர் எதிர்மறைன்ற விஷயம் வந்து நமக்குள்ளே வந்து இயல்பாகவே இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹியூமன் குவாலிட்டிஸான கரேஜ் லவ் சிம்பத்தி இதெல்லாம் வந்து இதில் வந்து செயல்படாது. அதே மாதிரி நம்மளுடைய பேசிக் இன்ஸ்டிங்க்ட் உள்ளுணர்வு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து ஒரு துயரத்தில் தான் வந்து இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு அப்சர்டு பிளேயில் பார்த்தீங்கன்னா எதை பற்றி வந்து காட்டியிருப்பாங்கன்னா ஒரு மனிதனுடைய சஃபரிங்கை வந்து காட்டியிருப்பாங்க. மிகவும் வேதனையான சிச்சுவேஷனை வந்து சப்ஜெக்டாக வந்து எடுத்திருப்பாங்க. பொதுவாக ஒரு ட்ராமாவுக்கு இருக்கிற சில ரூல்ஸை வந்து இந்த அப்சர்ட் ட்ராமாவில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக எதை வந்து காட்டியிருப்பாங்கன்னா மிகவும் துயரமான சிச்சுவேஷனை வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது யூனிவர்சல் ரியாலிட்டியை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த அப்சர்ட் பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா கொஹிரண்ட்டான பிளாட் வந்து இருக்காது, ரெகக்னைசபிள் கேரக்டர்ஸ் வந்து இருக்காது. அதில் ஏற்படுற கான்ஃப்ளிக்ட் வந்து என்ன பண்ணும்னா அந்த ட்ராமாவை பார்த்துக்கு இருக்கிற ஸ்பெக்டேட்டராக இருந்தாலும் சரி ரீடராக இருந்தாலும் சரி அவங்களுடைய மைண்டில் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் மட்டும்தான் வந்து இருக்கும். இந்த அப்சர்ட் ட்ராமாவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிந்தனைகளை வந்து வெவ்வேறு டைரெக்ஷனில் தூண்டுற மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க. இந்த அப்சர்டு பிளேயில் பார்த்திங்கன்னா எதை வந்து சப்ஜெக்டாக வந்து எடுத்திருப்பாங்கன்னா ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிற மனிதனை தான் வந்து சப்ஜெக்டாக வந்து எடுத்திருப்பாங்க. அதை தவிர அதை சுற்றி இருக்கிற சூழ்நிலை வந்து எப்படி இருக்கும்டா, ஒரு தரிசான உலகத்தை வந்து காட்டியிருப்பாங்க. அங்கே வந்து நம்மளால் வந்து ப்ராப்பராக வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது, எந்த ஒரு செயலையும் வந்து ப்ராப்பராக வந்து செய்ய முடியாது, பகுத்தறிவோடு வந்து நம்மளால் வந்து யோசிக்க முடியாது. இதை தவிர வேறு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு உறுதியின்மை இல்லாத ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை வந்து காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கிற டயலாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவு இல்லாத டயலாக்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேயில் பார்த்திங்கன்னா ஒரு லீனியரான பிளாட் வந்து இருக்காது, ஒரு ப்ராப்பரான ஆக்ஷன் வந்து இருக்காது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நிறைய ஸ்ட்ரேஞ்சான சிம்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணி ஒரு மனிதனுடைய நிலையற்ற நிலைமையை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ட்ராமாஸில் பார்த்திங்கன்னா புரிகிற மாதிரி டயலாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ஐரானிக்கான கிராஸ் டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, நேர் எதிர்மறையான கிராஸ் டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ட்ராமாஸில் பார்த்திங்கன்னா நிறைய இர்ரேஷனாலிட்டியை வந்து பார்க்கலாம், நிறையா ஃபேண்டசி வந்து கலந்து ஒரு அறிவு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ட்ராமாஸில். ஸோ இந்த மாதிரி அப்சர்ட் ட்ராமா வந்து எழுதுனதில் ரொம்ப ஃபேமஸான ட்ராமாட்டிஸ்ட் யாரெல்லாம்டா, சாமுவேல் பக்கெட், இன்கோன்ற மாதிரி சொல்லலாம். இதை தவிர வேறு யாரெல்லாம் வந்து எழுதியிருக்காங்கடா, கெனட், பின்டர், ஆடம், ஆபல், ஆல்பி இவங்கள்லாம் வந்து சொல்லலாம். நமக்கு வந்து அப்சர்ட் ட்ராமான்றோடனே ஞாபகத்துக்கு வரது வந்து சாமுவேல் பக்கெட் எழுதின வெயிட்டிங் ஃபார் காடட்னு சொல்லலாம். அதை தவிர ரொம்ப ஃபேமஸான அப்சர்ட் ட்ராமாஸ்லாம் எழுதினவங்க யாராக இருந்தால் இன்கோதோடைய ரினோசரஸ், த பால்டு பிரைமாடோனா, ஆல்பியோடைய ஹூ இஸ் அஃப்ரைட் ஆஃப் வெர்ஜினா உல்ஃப்.